ஹாய் காய்ஸ், தி ஜேகே ஃபைவ் பிளேயர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு ப்ரொவைட் பஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. இது எப்படி பேக்கேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து லிங்க் இருக்குது, இல்லைனா வெப்சைட் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது அதை என்னென்ன பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதில் வந்து அனிமேஷன்ஸ் கிடையாது, இது ஒரு பீட்டா வெர்ஷன். ஸோ அனிமேஷன் டோர் இப்போதைக்கு இல்லை, ஆனால் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலை, இப்போதைக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான அப்டேட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணலாம். இது மாதிரி சர்ப்ரைஸாக அப்பப்போ வந்து இதுக்கு வந்து ஆட்ஆன்ஸ் மாதிரி நிறையா கொடுக்கலாம். இதுக்கான நிறையா கவுல்ஸ்லாம் வரப்போகுது. இன்னும் முக்கியமானது வந்து நிறையா பேருக்கு லேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். லேக் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாகவே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர மாதிரி பார்க்குறேன் ப்ரோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண தான் செஞ்சுருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ டோன்ட் வரி. இதோட இது என்னென்ன வெர்ஷனில் எடுக்கும் அப்படின்னாக்கா, 3.0 to 4.0 வரைக்கும் எடுக்கும். 3.0 மட்டும் ஃபிக்ஸ் வேணும், டீலர் ஃபிக்ஸு, அந்த மோடுக்கான ஃபிக்ஸ் வேணும். அது 3.1 to 4.0 வரைக்கும் வந்து நல்லா எடுக்கும். சவுண்டு மட்டும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் 3.8 to 3.9 to 4.0 இதுக்கு மட்டும் சவுண்ட் ஃபிக்ஸ் ஃபைல்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலு இதே மாதிரி ரேரில் இருக்கும், தமிழ்நாடு பஸ் மோட் பப்ளிக் பீட்டா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 252 MB. உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 6 ஃபைல் இருக்கும். இதில் தான் நான் சொன்னேன், அந்த ஃபிக்ஸ் ஃபைல்ஸு, பேஸ் மோடு, அப்புறம் வந்து சவுண்ட் ஃபிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1.30 ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அதுலேருந்து ட்விட்டர் வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் என்னோடய மாட் ஃபோல்டர் போயிடுறேன். இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கத சும்மா ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து டாக்குமெண்ட் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 மாட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம இந்த 6 இதையும் கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக வந்து கேம்குள்ளே போயிடலாம். 1.30 போயிடலாம். ஓகே, இந்த வெர்ஷன் வந்து 1.30.2.2S. ஓகே, இந்த வெர்ஷனு. இதை வந்து மாட் மேனேஜர் போயிடுறேன். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம உள்ளே போட்ட ஒரு 6 ஃபைல்ஸ். அந்த 6 ஃபைல் இங்கே இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்கின் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து தான் நான் சொன்னேன், அந்த கஸ்டமைஸ் நீங்கள் எதாவது ஸ்கின் ரெடி பண்ணுறீங்கன்னாக்கா அது அப்போது மட்டும் இதில் சேவ் பண்ணுவீங்க. அது அப்போது நீங்கள் ஸ்கின் பண்ணால் மட்டும் இதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு இது தேவைப்படலை, நான் அதை விட்டுட்டேன். இது மிச்சப்படி இந்த 5.1 MHz மோடு இது வந்து கன்ஃபார்ம் வேணும். இது வந்து இதுதான் வந்து ஒரு பேஸ் மோடு. இது வந்து 1.30 ஒர்க் ஆகிறதுக்காக ஒரு 1.30 ஃபிக்ஸ் மோடு ஒன்று. ஸோ ரெண்டையும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு கன்னியூ கேம் கொடுங்க. ஓகே, நான் வந்து ட்ரக் டீலர், ட்ரக் டீலர் வந்து 1.30 வந்து வால்வோ, வால்வோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். வால்வோவில் வால்வோக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போது சன் பஸ் வந்து உள்ளே நிற்கிது, சன் கோச் AMRC. இதில் வந்து 4 பாடியுமே உள்ளே இருக்குது, செப்பலா, ஜெமினி, ஹரி, சன்னு, விகா. ஸோ எல்லாமே இருக்குது, உள்ளே இருக்குது. இதில் வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று தான் இருக்குது. இதுக்கு மேலே உள்ள வெர்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்ஜினு. உள்ளே வந்து கேபின், இன்டீரியர். இது வந்து நார்மல் பெயிண்ட்டு, மெட்டாலிக் பெயிண்ட்டு, ரெண்டு டைப் இருக்குது. இப்போது அக்சரீஸ் உள்ளே வந்தோம் அப்படின்னா, இது வந்து மினி மிரர், ரெண்டு டைப்பான மிரர், ஃப்ரண்ட்டில் வர மாதிரி, இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. மேலே வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஹேர் ஆரன் வந்து இங்கே வைக்க முடியும். இந்த ஹேர் ஆரன்லாம் வந்து வைக்க முடியும். இது வந்து நார்மல் ஐக்கானில் தான் இருக்குது, ஆக்சுவலி இந்த கேம்லேயே உள்ள ஐக்கானில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள், உள்ளே வந்து ஆரன்ஸ் வந்து இந்த மியூசிக்கல் ஆரன் வந்து வரும். மேலே வந்து நார்மலாக எப்போதும் போல் இந்த மாதிரி லைட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேப்பு,
இதில் வந்து ரெண்டு கேப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வர மாதிரி, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் வர மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு மட்டும் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி கேரியர் வைக்கலாம். இதை வச்சிங்கனாக்க பின்னாடி உள்ள கேப்பை ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இப்போ ஆக்சுவலி வச்சு காட்டிடுறேன், கேரியர் வச்சிங்கனாக்க போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த முன்னாடி பின்னாடி வைக்கலாம்னு பார்த்தா வைக்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டு மட்டும் வச்சுக்க முடியும். நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். கர்டைன் வந்து ரெண்டு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டெக்ஸ்டர் பண்ணால் மாற்றிக்கோங்க, அந்த கஸ்டமைஸ் பண்ணுற இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. இது வந்து லைட்ஸ் வந்து ஆல் லைட்ஸு, இல்லை கீழே மட்டும் வேணுமா, இல்லை வந்து சைடு மட்டும் வேணுமா, சைடில் வந்து மேலே கீழே மட்டும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல் லைட்ஸ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து எல்இடி போர்டு, ரூட் போர்டு ரெண்டுமே வந்து இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான் மொத்தமாக இருக்குது. இந்த கேப் வந்து வீல் கேப் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அப்டேட்டில் வரும். இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து நான் வந்து அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த பீட்டா வெர்ஷனுங்கிறதுனால இது மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இனிமேல் வர வர வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லாமே ரிலீஸ் ஆகும். வீடியோவில் பார்க்காததும் வரும். ஆக்சுவலாக தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ரிலீஸ் ஆகும். இந்த லேக் இஷ்யூ வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ரெண்டு டைப்பான ஸ்டேரிங் இருக்குது, ஒரு நேவிகேஷன் இருக்குது, நேவிகேஷன் டிஸ்பிளே இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வண்டி வந்து டெலிவரி எடுத்துடலாம். ட்ரேடிங் நெக்ஸ்ட்டு வந்து 1.37 வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 1.37 இருக்கோம். இந்த வெர்ஷனில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னாக்கா, டேரெக்டாக நான் மோட் மேனேஜர் போய்க்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சன் பஸ்ஸோட அந்த பேஸ் மோட் வந்து உள்ளே இருக்குது, 5.1 மெகா மோட் வந்து உள்ளே இன்ஸ்டாலில் இருக்குது. ஸோ இதை மட்டுமே போதும், மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்ஃபர்டபுளில் இருக்குது. இதில் இது எல்லாமே வந்துட்டு வேறு வேறு வெர்ஷனுக்கானது தான். இதில் வந்து நீங்கள் வேறு எதையுமே வந்து உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதில் கேட்குறத மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த மோடு வந்து கன்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். இதில் என்ன வந்து இந்த மாதிரி இன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதாக இருக்கோ, ஓப்பனில் இருக்கோ, அதை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின் டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண வேணாம். அது பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எம்டி டெம்ப்ளேட் தான் இருக்குது, ஒயிட் கலர் டெம்ப்ளேட்டு. அது கொடுத்தீங்கன்னா ஸ்கின் வராது, வெறும் ஒயிட் கலர் மட்டும் தான் வரும். நீங்கள் ஸ்கின் பண்ணினால் மட்டும் அதை மட்டும் அப்போ மட்டும் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுவே போதும் எனக்கு. வந்துட்டு நான் இப்போ கன்னியூ கேம் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் டைரெக்டாக ட்ரக் டீலர் போகிறேன். 1.30 வந்துட்டு வால்வோ டீலரு, அதுலேருந்து 1.31-40 வரைக்கவே வந்துட்டு மேன் டீலர் மட்டும்தான். 1.30 மட்டும்தான் வந்து இது மாறும். ஸோ விசிட் செலக்ட் டீலர் கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டாவது ட்ரக்கில் நம்ம பஸ் நிற்கிது. ஸோ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் AMRC. இதில் வந்து கேபின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து எல்லா கேபினுமே வந்து இங்கேயும் இருக்குது. ஒரு 5 கேபின், செப்பல்லா, ஜெமினி, ஹரி, சன், வீகா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஜெமினியில் மட்டும் ஒரு சின்ன இது நான் ஆல்ரெடி சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு 3 டைப்பான சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து ஒரு 3 டைப் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து அதில் மிச்சம் எல்லாமே வந்து அதில் இருக்கிற மாதிரி தான், 1.30 இருக்கிற மாதிரி தான். மினி மிரர், அதே மாதிரி உள்ள ஒரு மினி மிரர், இந்த மிரர் வேணால் இதை வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு எல்இடி போர்டு ஒன்று, ஒரு ரூட் போர்டு ஒன்று மேலே வந்து. இதை நீங்கள் இந்த இந்த டாப் லைட்டு இதை வச்சால் மட்டும்தான் இங்கே கீழே நீங்கள் போய்ட்டு ஏர் ஹாரன் வந்து செட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு ஏர் ஹாரன் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ஒரு லைட்டு, இந்த அதில் அதில் உள்ள மாதிரி அதே மாதிரி கேப்பு, ஃப்ரண்ட்டு பேக் வைக்கிற மாதிரி, இல்லைனா ஃப்ரண்ட்டு மட்டும் வைக்கிற மாதிரி. ஃப்ரண்ட்டு மட்டும் வச்சால் மட்டும்தான் நீங்கள் பின்னாடி வந்து கெரியர் வைக்க முடியும். இது வந்து இந்த லைட்ஸ், ஆல் லைட்ஸு. இது வந்து ஒரு ரெண்டு டைப்பான ஒரு கட்டன் இருக்குது, மிச்சப்படி எல் வேறு எதுவும் இல்லை. ஸோ உள்ளே போயிட்டோம்னாக்க இன்டீரியரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டேரிங் இருக்குது, ஒரு நேவிகேஷன் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொம்மைங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு அது ரிலீஸ் ஆகலை, போக போக வந்து அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம், அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து இப்போதைக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து இது ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க, அதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம அப்டேட்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அடுத்த டெலிவரி எடுக்கலாம். ட்ரேடின் எஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேனாக்கா அதை கமெண்டில் கேளுங்க, நான் கமெண்டில் சொல்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீகா மோட் வந்து ஸ்லீப்பர் கோச் அந்த சீரியஸ் வந்து அடுத்து வருது, 120K சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபர்தராக அதுக்கான வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன் நான். ஓகே, நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.